ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகி அம்மா பேசுகிறேன். சுகி, நிகேதனத்துக்கு ரெடி ஆயாச்சா? சரி, கடவுள் வாழ்த்துப்பாடு இல்லாமா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். நீங்களே சொல்லிட்டீங்களா? என்ன, நேற்று பிள்ளையார் சுற்றி வந்த டூர் பிடிச்சிருந்ததா? ஆ, பிள்ளையார் என்ன பண்ணார்? அவங்க அப்பா அம்மாவை சுற்றி வந்தார், நாம் பிள்ளையாரே சுற்றி வந்துட்டோம். அதனால் நம்மளுக்கு இனிமேல் அறிவெல்லாம் நல்லா வளர்ந்துடும். ஆமாம் தானே? சரி, இன்னைக்கு உங்களுக்கு வந்து வேற ஒரு டாபிக் வச்சுருந்தேன், ஆன்மீகத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னால் அது உங்களோட அந்த ஆன்மீகத்தில் இருந்தவங்களோட அனுபவத்தை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால் இன்னைக்கு ஒரு குடும்பத்தோட அனுபவத்தை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? மகாராஷ்டிராவில் விட்டல் பந்த் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாராம். அவங்க அப்பா அம்மா வந்து இந்த விட்டல் பந்த் வந்து எப்போ பார்த்தாலும் பக்தி மயமாகவே ஆன்மீகத்திலே இருப்பாராம். அவங்க அப்பா அம்மா என்ன நினச்சாங்களாம், சரி பையனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சாக்கா பையன் வந்து திருந்திடுவான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்களாம். ஆனாலும் இந்த விட்டல் பந்த் என்ன பண்ணார், அதெல்லாம் முடியாது, நான் ஆன்மீகத்தில் தான் சன்னியாசியாக தான் போவேன் அப்படின்னாராம். சரினா அவரை எப்படியோ சமாதானப்படுத்தி அவர் ருக்மணி பாய் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா இருந்த வரைக்கும் மகாராஷ்டிராவிலேயே ஆலந்திலேயே அவங்க அங்கேயே இருந்தாங்களாம், மகாராஷ்டிராவிலே இருந்தாங்களாம். அவங்களுடைய அப்பா அம்மா இறந்த வாட்டி விட்டல் பந்து ருக்மணி பாய் என்ன பண்ணாங்க, ஆலந்தி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்களாம். வந்த வாட்டி அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணும்ல, அதனால இவர் என்ன பண்ணாராம், சரி நான் காசிக்கு போய் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த அம்மா விட்டுட்டு போயிட்டாராம். அங்கே போனால் அங்கே ராமானந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார் இருந்தாராம், அவர் கூட போய் இவர் போய் சாமியார் ஆகிட்டாராம். கல்யாணம் சீடர் ஆகிட்டாராம். அவருக்கு சீடராகி அவர் போகிற இடத்துக்கு எல்லாம் போய்கிட்டே இருந்தாராம். அப்புறம் பார்த்தா அவர் ஒரு நாள் வந்து இந்த ஆலந்திக்கே வந்துட்டாராம். வந்ததுமே என்னாச்சு, அவர் கூட இந்த சீடரும் வந்துட்டாராம். எல்லாருமே வந்து இந்த அந்த சாமியார்கிட்ட எல்லாரும் பேசுறதுக்கு எல்லாரும் போவாங்களாம். ஆனால் அந்த அம்மா மட்டும், இவர் வந்ததை அந்த அம்மாவுக்கு தெரியாதான். கோயிலில் வந்து ஒரு அரச மரத்தை சுற்றிக்கிட்டே இருந்தாங்களாம் அந்த அம்மா. உடனே அந்த ராமானந்தர் நினச்சிக்கிட்டாராம், குழந்தை இல்லாதவங்க தானே அரச மரத்தை சுற்றுவாங்க, இந்த அம்மா அரச மரத்தை சுற்றி வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாராம். எல்லாரும் சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் யார் அந்த ருக்மணி பாயும் போய் அந்த ராமானந்தர் காலில் போய் உளுந்து கும்பிட்டாங்களாம். உடனே அந்த அவர் சொன்னாராம், உனக்கு சீக்கிரமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், என் கணவர் என்னை விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது, அவர் எங்கே இருக்காருனே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அந்த சாமியார் சொன்னாராம், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உன்னுடைய கணவர் வந்து சீக்கிரமாக வந்துடுவார் அப்படின்னாங்களாம். அப்புறமேட்டு பார்த்தா அவரோட சீடர் தான் இந்த அம்மாவோட கணவராம். இது தெரிஞ்ச வாட்டி உடனே ராமானந்தர் சொன்னாராம், நீ வந்து சன்னியாசியாக இருக்க வேணாம், இந்த சன்னியாசத்தை விட்டுட்டு நீ மறுபடியும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கே போ அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், ஒரு சன்னியாசி போய் மறுபடியும் எப்படி குடும்பத்துக்குள்ளார வர முடியும், அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யாருமே ஏத்துக்கலையாம். ஆனாலும் அவருடைய குரு சொன்னாராம், இல்ல நீ வந்து மறுபடியும் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாராம். சரின்னு சொல்லிட்டு அவரும் அந்த அம்மா கூடவே போயிட்டாங்களாம். போனதுமே அந்த விட்டல் பந்து ருக்மணி பாய்க்கு நாலு குழந்தைங்க பிறந்தாங்களாம், நிவிருத்திநாத், ஞானேஸ்வர், சோபான தேவர், அப்புறம் முக்தாபாய். அதாவது மூணு பசங்க ஒரு பொண்ணு. இவங்க மூணு பேருமே வந்து மும்மூர்த்திகளோட அம்சமாம். நாலாவதாக பிறந்தாங்கல்ல முக்தி, அவங்க வந்து சக்தியோட அம்சமாம். அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த நிவர்த்தி தேவருக்கு 8 வயசாக இருக்கும்போது இவங்கெல்லாம் ஒரு தடவை வந்து திரியம்பகேஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே போகும்போது ஒரு புலி துரத்திட்டு வந்திருக்கு. துரத்திட்டு வந்ததுமே எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போனதில் என்ன ஆயிடுச்சு, இந்த நிவர்த்தி தேவர் வந்து அவங்க குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு ஒரு குகைக்குள்ளார போயிட்டாராம். அங்கே போனாக்கா அங்கே ஒரு சாமியார் இருந்தாராம். அந்த சாமியாரை பார்த்து இவர் அங்கேயே கொஞ்ச நாளாக சாமியார்கிட்டே இருந்துட்டாராம். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்ததுமே இப்போ தான் குடும்பம் பெருசாகிருச்சு இல்லை, நாலு பிள்ளைங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க, சாப்பிட்ணும்ல. அது மட்டும் இல்லாத அந்த ஊர்ல எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணம் ஆனவன் மறுபடியும் சன்னியாசியாக இருந்தவன் மறுபடியும் இந்த கல்யாண வாழ்க்கைக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் யாருமே யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன்ட்டாங்களாம். அவங்களுக்கு யாரும் உதவி செய்யலையாம். அது மட்டும் இல்லாத அவங்க குழந்தைங்களை பார்த்தாலும் எல்லாருமே வந்து வெறுப்பாகவே இருந்தாங்களாம். அதனால இந்த விட்டல் பந்து என்ன செஞ்சாரு,
அவரே அவங்க பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தினாராம். எல்லா பாடமெல்லாம் அவரே சொல்லி கொடுத்தாராம். அப்புறம் பார்த்தாங்களாம், சரி கடவுள் விட்ட வெளியே, கடவுளே இனிமேல் நம்மள குழந்தைங்கள பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கங்கையில் குதிக்க போனாராம். அப்போ உடனே அந்த அம்மா வந்தாங்களாம், எனக்கு மட்டும் இனிமேல் இங்கே என்ன இருக்கு, நானும் வரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். நம்ம பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே தான் விட்டலில் இருக்காங்களா, ருக்மிணி இருக்காங்கள, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, அப்படியே கங்கையில் இறங்கி ஜலசமாதி ஆயிட்டாங்களாம். உடனே அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அதாவது நீங்கள் இந்த ஞானேஸ்வர்னு சொல்லி ஒரு படம் வரும், அந்த படத்தை பார்த்தீங்கனாக்கா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும். கடவுளை பார்க்கறதுக்காக நாம் இப்போ படுறதெல்லாம் கஷ்டமே இல்லை. அந்த காலத்தில் யாரோடைய உதவியும் இல்லாத ஒரு நாலு குழந்தைங்க வந்து சாப்பாட்டுக்காக, மற்ற எல்லா விஷயத்து படிப்புக்காக, எல்லா விஷயத்துக்காகவும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு இது என்னது, பக்தி மட்டும்தான் அவங்களுக்கு கை கொடுத்தது. அதே மாதிரி அவங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் பக்தியாலையும் எல்லாரோட மனசையும் மாற்றி அவங்க. உடனே எல்லாரும் அந்த குழந்தைங்கள ஆதரிக்க ஆரம்பிச்சாங்களாம். அப்புறம் நிவர்த்தி தேவர் வந்து நிறைய நூலெல்லாம் எழுதினாராம். அதே மாதிரி ஞானேஸ்வரரும் நிறைய நூல்லாம் எழுதினாராம். பகவத்கீதையை வந்து அவர் வந்து ஞானேஸ்வரி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவர் எழுதியிருக்காராம். அது மட்டும் இல்லாத நிறைய சொற்பொழிவுலாம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்புறமேட்டு தான் அவர் நாமதேவரை பார்த்தாராம். நான் ஏற்கனவே உங்களுக்கு நாமதேவர் கதை சொல்லியிருக்கேல்ல, இந்த குட்டி பையனாக இருக்கிற ஒரு போய் அவங்க அப்பாவுக்கு பதிலாக விட்டலனுக்கு பூஜை செய்ய போய், விட்டலா நீ வந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு. நாமதேவர் ஞாபகம் வந்துட்டாரா? அவர் கூட போய் இவர் சேர்ந்த வாட்டி தான் என்ன ஆயிடுச்சு, ஞானேஸ்வருக்கு நாம சங்கீர்த்தனத்து மேலே ஒரு ஈர்ப்பு வந்துச்சான். அப்போ இருந்து அவர் நாம சங்கீர்த்தத்துக்காக நிறையா பாட்டெல்லாம் எழுதினாரா அவர். அதே மாதிரி சோபான தேவரும் என்ன பண்ணியிருக்காரு, நிறையா பாட்டு எழுதியிருக்காங்க. முக்தாபாயும் அதே மாதிரி தான், ஒரு தத்துவ ஞானியும் அவங்க. எப்போ பார்த்தாலும் இவங்க நாலு பேருமே என்னது, கடவுளோட சிந்தனையிலேயே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத அந்த ஞானேஸ்வர் வந்து 21 வயசுலேயே அவர் சமாதி ஆயிட்டாராம். அவர் சமாதி ஆனதும் அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து சோபான தேவரும் சமாதி ஆயிட்டாராம். அவர் சமாதி ஆனதும் 6 மாதம் கழித்து நிவர்த்திநாத் அவரும் சமாதி ஆயிட்டாராம். அவர் சமாதியானது ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறமேட்டு அந்த முக்தாபாய் அப்படிங்கிறவங்களும் அப்படியே ஒரு விளக்கு ஒளியில் போய் அப்படியே அவங்களும் மறைஞ்சிட்டாங்களாம். இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அவங்க அப்பா வந்து அவ்வளோ ஆன்மீகத்தில் இருந்திருக்காங்க. அதனால் வந்து நம்மளுடைய மும்மூர்த்திகளே அவங்களுக்கு வந்து குழந்தைங்களா, அவங்களுடைய வடிவத்தில் வந்து குழந்தைங்களா பிறந்திருக்காங்க. நம்ம இப்போ பக்திக்கு போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அவங்களோட பக்தி என்ன பண்ணும், நம்மளையே முன்னேற்றி கொண்டு வந்துடும். இவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டு இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு, 1600 சில்லறன்னு நினைக்கிறேன் அப்போருந்து இவங்க இருக்காங்க. ஆனாலும் இவ்வளோ இப்போ நம்ம 2020க்கு வந்துட்டோம், இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்களோட பேரெல்லாம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா அப்போ அவங்களோட பக்தி எந்த அளவுக்கு இருக்கும். நாமளும் அதே மாதிரி என்ன பண்ணும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பக்தியை மட்டும் விடக்கூடாது. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா அம்மா கிட்ட சொல்லி அந்த ஞானேஸ்வர் அப்படிங்கிற அவரோட படத்தை வந்து நீங்கள் போட்டு பார்க்க சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க எவ்வளோ சின்ன பிள்ளைங்கள்லேருந்து நிறையா கஷ்டப்பட்டுருக்காங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்போ கடவுள் வந்து எப்படி அவங்கள காப்பாற்றினாரு அப்படிங்கிறதும் நாம் தெரிஞ்சுக்குவோம். சரியா, இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டீங்க. இதை தொடர்ந்து நாளைக்கு அதே மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மீதி கதையை நாளைக்கு சொல்கிறேன். சரியா, ஓகே, பாய், ராதே கிருஷ்ணா.